हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल हनुश्री हेल्थी किचन। इनके नम्बर पाकपो परिय नेल्लिकायில வந்து ஜாம் செய்ய போறோம். ஜாம் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். और 200 ग्राम வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து 200 ग्राम sugar. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 3 ஏலக்காய் வந்து மிக்ஸில சுத்தி வச்சிருக்கேன். ஒரு கடாய் வெச்சுக்கறோம். கடாயில என்ன பண்றோம் அப்படினா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி இப்ப வந்து நல்லா கொதிச்சு கொதிக்குது. சோ ஒரு 2 मिनिट्सக்கு வந்து நெல்லிக்காயை வந்து அந்த தண்ணில போட்டு எடுத்துறலாம். मूड़ वो और 2 मिनट्स वो निकाटो तुट तर इन 2 मिनट्स आपन पड़ी पाक निकाएं निकाय नाम रिमूव पड़ो कोट रिमूव पड़े निका चिना चिना पीसा वो कट पड़ी वजचर इत वो मिक्सि जारे माता वो फैन पेस्टा अरेचर नेक्स्ट पड़ रो अब कड़ा सुगर आड पड़ो इत वो 200 ग्राम सुगर कुछ वो ती आड पड़ी ती आड पड़े सुगर वो ना करयू இது வந்து நல்லா கலரி விட்டேருங்க. இப்போ வந்து sugar கரஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றோம் அப்படினா food color add பண்ணிக்கிறோம். நான் வந்து orange food color add பண்ணிருக்கேன். நமக்கு வந்து single steam consistency வரணும். லைட்டா கையில வச்சு பாத்துக்கோங்க. ஏலக்காய் add பண்ணிக்கிறோம். கூடவே வந்து அரைச்சு வச்சிருக்க நெல்லிக்காய் விழுது add பண்ணிக்கிறோம். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் வராத மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இத வந்து இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. திருப்பி வந்து நமக்கு அதே மாதிரி ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த ஸ்டேஜ் வருதான்னு பாத்துக்கோங்க. வரப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு கையில சிங்கிள் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கரண்டில எடுத்து ஊத்தி பாருங்க. ஊத்தி பார்க்கறப்ப நமக்கு வந்து திக்கா விழணும். சோ அந்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணிரணும். உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வரப்ப வந்து ஆஃப் பண்ணிருங்க. இத வந்து வேற பாத்திரத்துல இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆற ஆற வந்து உங்களுக்கு வந்து இறுகிரும். நல்லா வந்து ஜாம் எப்படி இருக்குமோ கடையில வாங்குறப்ப ஜாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துரும். இந்த ஜாம் வந்து நம்ம வெளியவே வெச்சுக்கலாம். ஒரு 1 मंथ வரைக்கும் வரும். தேவனா நீங்க ஃபிரிட்ஜ்ல கூட வெச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து நான் தோசையில தடவி சாப்பிட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. थैंक यू ऑल फॉर वाचिंग द वीडियो. थैंक यू.